ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரியன் ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ பராசர பட்டர்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அதை நாம் அனுபவிக்க புகழலாம். இப்பொழுது ஸ்ரீ பராசர பட்டார்யஹ ஸ்ரீரங்கேஷ புரோஹிதஹ ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரீயதே மெஸ்து பூயதே. ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளிய ஸ்ரீரங்கநாச்சியார் பற்றிய ஸ்லோகங்கள், 61 ஸ்லோகங்களை உள்ளடக்கியதான இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே இன்று நாம் அனுபவிக்க இருக்கக்கூடியது 3வது ஸ்லோகம். ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கடாட்சத்தை விரும்பி அவருடைய ஆசீர்வாத ரூபமான மங்களத்தை யாசித்து பக்தர் அருளுகிற அற்புதமான ஸ்லோகம், அவளுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உன்னத தொடர்பை காட்டுகிற ஸ்லோகம். இப்பொழுது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். அனுகல தனு காண்டாலிங்கனாரம்பசும்பத் பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீபகா நோகஹர்பிஹி தனநயன குலுச்சஸ்கார புஷ்பத்திரேபா ரசயது மயி லக்ஷ்மி கல்பவல்லீ கடாக்ஷாம். அனுகல தனுகாண்ட ஆலிங்கன ஆரம்ப சும்பது பிரதி திச புஜ சாக ஸ்ரீ சகா நோகஹர்பி ஸ்தனநயன குலுச்ச ஸ்பார புஷ்பத்திரேபா ரசயது மயி லக்ஷ்மி கல்பவல்லி கடாக்ஷான். ஸ்ரீரங்கநாச்சியரை பற்றி பட்டர் அருள் அருள்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய பதவியை காண்போம். அனுகல க்ஷணந்தோறும் தனுகாண்ட கொள் கொம்பு போன்றிருக்கக்கூடிய திருமேனியை ஆலிங்கன ஆரம்ப தழுவத் தொடங்குகிற பொழுது சும்பது விளங்கானிருக்கக்கூடிய பிரகாசித்திருக்கக்கூடிய பிரதி திச நான்கு பக்கங்களிலும் புஜ சாக கிளை போன்ற கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீசகா ஸ்ரீரங்கநாதனை ஸ்ரீசகா என்று அருளுகிறார். அனோகா ஸ்ரீசகா அனோகா மரம் போன்றிருக்கக்கூடிய திருமாலினுடைய ருத்திகி செழிப்பை உடையவளான சனநயனகுளுச்ச ஸ்தாரபுஷ்பத்திரேபா பூங்கொத்து போன்ற கொங்கைகளும் மலர்ந்த பூவின் கண் உள்ள வண்டு போன்ற கருவிழிகளையும் உடையவளுமான லக்ஷ்மி கல்பவல்லி கற்பக கொடி போன்ற லக்ஷ்மியானவள் மயி என்மீது கடாட்சான் ரசயசு அருள் நோக்கங்களை புரிந்திடட்டும், கடாட்சத்தை மீது படும்படியாக செய்யட்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதிலே பட்டர் தெரிவிப்பது ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனை அணைக்க தொடங்குகிற பொழுது ஒரு கற்பக மரத்தை கற்பக கொடியானது தழுவுகிறா போலே இவள் அணைக்க தொடங்குகிற பொழுதே ஸ்ரீரங்கநாதனுடைய திரு கைகளானவைகள் மரத்தினுடைய கிளைகள் போன்று நான்கு பக்கங்களிலும் நன்றாக விளங்கி நிற்க கற்பக விருட்சம் போன்று இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் நன்றாக செழிப்புறும்படி அம்மரத்திலே பின்னி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியாராகிற கற்பக கொடி அந்த கற்பக கொடியாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார் என்னை குளிர நோக்கி அருளட்டும், என்னுடைய இந்த கிரந்தத்தை நன்றாக பூர்த்தி அருளும்படியாக
அவள் குளிர நோக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பட்டர் இந்த ஸ்லோகத்திலே. கீழே ரெண்டு ஸ்லோகங்கள்ல நாம் பார்க்கிறச்சே ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய ராஜ மகிழ்ச்சி என்று கண்டோம். ராஜ மகிழ்ச்சி என்று சொன்னால் பட்டத்து மகிழ்ச்சியாக விளங்கி நிற்கக்கூடியவள் என்று அருளினார். அப்படின்னா பகவானுக்கு 1000 மகிழ்ச்சிகள் இருப்பினும் அதிலே தலைமை தாங்குபவளாக நிற்கக்கூடியவள் ஸ்ரீரங்கநாச்சியார் தான். இதத்தான் ஆழ்வார்களும் நம்முடைய ஆச்சாரியர்களும் வெற்றி பிரபந்தங்களிலும் பல ஸ்லோகங்களிலும் விளக்குகிறார்கள். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். ஆளவந்தாரும் அற்புதமா நம்முடைய ஸ்லோகங்கள்ல காண்பிக்கிறார். எம்பெருமானுக்கு தகுந்தபடியாக விலகி நிற்கக்கூடிய பெருமை பெற்றவள் ஸ்ரீரங்கநாச்சியார் என்று காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனை ஆலிங்கனம் பண்ணும்படியான வேலை என்று காண்பிக்கிறார். அனுகல தனுகாண்ட ஆலிங்கன ஆரம்ப சும்பத்தில் ஒரு கொடி படர வேண்டும் என்றால் கொள்கொம்பை பற்றியேத்தான் ஒரு கொடியானது படர வேண்டும். அழ்வார் தம்முடைய பாசுரத்திலே சொல்லுவார், ஆவிக்கோர் பற்று கொம்பு மின்னலால் அறிகின்றேன் யான் என்று காண்பிப்பார். நம்முடைய ஆத்மாவிற்கு கொள்கொம்பாக நிற்கக்கூடியவன் பகவான். ஆத்மாங்கிற கொடினா அது படரணம்னா ஒரு கொள்கொம்பு நடுவுல ஒரு கொம்ப நட்டுருப்பா, அதுலதான் அந்த கொடி அப்படியே சுற்றி படரும்படியாக நிற்கும். ஸ்ரீரங்கநாச்சியாரை இந்த இடத்துல பட்டர் ஒரு கற்பக கொடியாக உருவகப்படுத்துகிறார். அந்த கற்பக கொடி பற்றி படருவத வேண்டுமே, அது பற்றி படர்வதற்கு உண்டான உதவி செய்ய ஒரு கொள்கொம்பு வேண்டுமே என்றால் அதுதான் ஸ்ரீரங்கநாதனா. அந்த ஸ்ரீரங்கநாதனாகிற கொள்கொம்பை இந்த பிராட்சியானவள் தம்முடைய திருமேனியாலே அனைத்து படர்கிற பொழுது இதுதான் காண்பிக்கிறார் அழகா. எயோ வக்ஷஸ்தலம் ஹரேகே என்று பிரமாணம் சொல்றது. எம்பெருமானை இவள் தானும் அணைந்து கொள்கிறாள் அப்படின்னு காண்பிக்கிறது பிரமாணம். அத போல அணுகல தனுகாண்ட ஆலிங்கன ஆரம்ப எம்பெருமானுடைய திருமேனி கொள்கொம்பாக விளங்கி நிற்க அப்படிப்பட்ட திருமேனியை ஆலிங்கனம் தழுவ தொடங்குகிற பொழுது ஆரம்பம் அந்த தழுவ தொடங்குகிற சமயத்திலேயே எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு காண்பிக்கிறார். பிரதி திச துஜ சாக என்றால் ஒவ்வொரு திக்குகளிலேயும் பனை தெரிந்தெடுக்கக்கூடிய கிளைகளாக நிற்கக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கரங்கள் என்று காண்பிக்கிறார். பகவானுடைய திருமேனிய ஒரு கற்பக விருட்சமாக நாம் உருவகப்படுத்தி நிற்க வேண்டும். பிராட்டியை ஒரு கற்பக கொடியாக நம் மனதிலே உருவகப்படுத்தி நிற்க வேண்டும். அந்த கற்பக விருட்சத்தின் மீது இந்த கற்பக கொடியாகிற மகாலட்சுமி படருகிறாள். இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கற்பகம் மரம் மாதிரி கீழே இருக்கக்கூடிய வேர்கள் தான் எம்பெருமானுடைய திருவடி. இந்த வேர்கள் திருவடியாகவும் அந்த மரத்தினுடைய நீண்ட பாகமாக நிற்கிறது நடுவில் அந்த பாகம் எம்பெருமானுடைய திருமேனி என்றும் நாம் உருவகப்படுத்தி நிற்க வேண்டும். அப்படி அந்த திருமேனியிலே பிராட்டி ஆகிற கற்பக கொடி படரத் தொடங்குகிறாள் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படி அவள் படரத் தொடங்குகிற பொழுதே, ஏன்னா ஒரு கொள்கொம்பை பற்றிதான் ஒரு கொடியானது படர வேண்டும், அப்படி படரத் தொடங்குகிற பொழுதே எப்படி இருக்கு அப்படின்னா அழகா தெரிவிக்கிறார். சும்பது சும்பது என்று தொடங்குகிறார். எம்பெருமானுடைய அந்த திருமேனியானது நன்றாக விளங்கி நிற்கக்கூடியதாக நிற்கிறதா அப்படின்னா பிரகாசித்து நிற்கும்படியாக நிற்கிறது. சோபிக்க தொடங்குகிறது எம்பெருமானுடைய திருமேனியானது. எப்பொழுது பிராட்டியினுடைய சம்பந்தம் கிடைச்சதோ அப்ப அவருடைய திருமேனி சோபிக்க தொடங்குகிறது. அழுதார் தம்முடைய பாசுரத்துல தெரிவிப்பார், தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலே
என்று தெரிவிப்பார். இதற்கு அழகான ஒரு வியாக்கியானம் நம்முடைய ஆச்சாரியர்கள் பண்ணுவார். அழ்வாருடைய தலையில் இந்த திருவடி பட்ட பிறகு தளிர்துறையும் திருவடி ஆயிற்று. அப்படின்னா ஆழ்வார் திருமுடியில இந்த திருவடி படுவதற்கு முன்பு சரகு போல் இருந்தது, வெறும் காஞ்சி கடந்தது. எப்ப அழ்வாருடைய திருமேனி சம்பந்தம் பெற்றதோ அப்பொழுது தளிர்புறையும் திருவடி ஆயிற்று என்று வியாக்கியானம் பண்றார். அதை போல இங்கே சும்பது அனோகஹா, அனோகஹா என்றால் மரம். அந்த கற்பக மரமாக இருக்கக்கூடிய பகவான் சும்பது நன்றாக பிரகாசிக்க தொடங்குகிறான். எப்பொழுது? இந்த பிராட்டியோடு கூடுகிற பொழுது, அவருடைய அனைத்தலாகிற அந்த படர்களை தொடங்குகிற பொழுது இவருக்கு என்ன ஏற்படுறது? இது ஒவ்வொரு க்ஷணமும் சொல்ற அணுகல என்கிற பதம் சொல்லுகிறார். அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணமும் இது எம்பெருமானுக்கு புதிய புதிதாக தோன்றும்படியாக இருக்கிறது. நமக்கு எப்படி பகவான் அனுமதி தருச்சே, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊடி ஊடி வரும், அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே என்று தெரிவிக்கிறா போலே, அந்தந்த க்ஷணம் எம்பெருமான் புதி புதிதாக தோன்றுகிறான் நமக்குங்கிறா போலே பகவானுக்கும் இந்த அனுபவம் இருக்கு. அது புதிதாக தோன்றும்படியாக நிற்கிறது. அதனாலதான் அணுகல என்று சொல்றார். சும்பது, அப்ப ஒவ்வொரு க்ஷணமும் பகவானுடைய பிரகாசம் கூடிக்கொண்டு நிற்கிறதுங்கிறத பார்க்கணும். அப்ப பிராட்டியினுடைய தழுவுதலாலே எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தத்தாலே தோள்கள் எல்லாம் நன்றாக பனைக்க தொடங்குகின்றன. தோறும் இந்த தோள்கள் பனைத்து விடுகின்றன. அம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா தெரிவித்தார். பகவானை நான் போய் சேவித்து நிற்கிறேன், எம்பெருமான் இந்த அழ்வார் அடைந்ததாலே அவனுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா ரொம்ப அதிகமான சந்தோஷம் உண்டாயிடுதான் எம்பெருமானுக்கு. அதனால என்ன ஆச்சுனார், தோள்கள் ஆயிரத்தாய் என்று ஆயிரம் தோள்களாக படைத்தெழுகிறானா எம்பெருமான். அத போலத்தானே தனக்கு மேலிருக்கக்கூடிய ராஜ மகிழ்ச்சியான பிராட்டியை அணைக்கிற பொழுது அவனுக்கு தோள்கள் ஆயிரமாக அனந்தமாகும் என்று சொல்லும்படியான விஸ்வரூபத்தோடே கூட பிராட்டியை அவன்தானும் அந்த ஆலிங்கனத்தை ஏற்கும்படியானவனாக ஆகிறான். அப்ப அந்த கிளை போன்ற அவனுடைய திருக்கரங்கள் இருக்கே ஒவ்வொரு திக்குகளிலேயும் நன்றாக நீந்து உருவெடுக்கின்றன சொல்றச்சே, எம்பெருமானுடைய திருக்கரங்களுடைய நீட்சியும் உருட்சி நல்லா பிறண்டு உருண்டு இருக்கக்கூடிய திருக்கரங்கள் பற்றி நன்றாக நமக்கு தோன்றும்படியாக இருக்கிறது. இப்ப பகவான் அருகே என்று பதம் சொல்ல அவர் சொல்றதுல என்ன சொல்றார் எம்பெருமான, ஸ்ரீ சக என்று சொல்றார். ஸ்ரீ சகன் என்று அழகான ஒரு பெயர் சூட்டுகிறார். நாமும் குழந்தைகளுக்கு வைக்கலாம், ஒரு பிள்ளைக்கு பகவானுடைய திருநாமம் இது. பிராட்டிக்கு உரிய மணாளனாக எம்பெருமானுக்கு, எம்பெருமான் பிராட்டிக்கு உரியவனாக விளங்கி நிற்கக்கூடியவர். அதனாலதான் ஸ்ரீ சகன் என்று சொல்றார். அப்படின்னா விராட்டி இல்லாத பகவானை நிரூபித்தல் முடியாதுங்கிறதுக்காக அவனை இடக்கூடிய பதமும் ஸ்ரீசகன் என்று இங்கே காட்டுகிறார். இப்ப நான்கு திக்குகளிலேயும் அந்த மரத்தினுடைய கிளைகள் பகவானுடைய திருக்கரங்கள் பனைத்து எழுகின்றன. இவருடைய ஆலிங்கரமானது தொடங்குகிற பொழுதே அதனாலே அந்த மரம் எப்படி இருக்கு, நன்றாக செழிப்பாக நிற்கிறது. சும்பது நல்லா வளர்ந்திருக்கும்படியா சோதித்திருக்கும்படியா இருக்கு. இப்ப பகவானுக்கு எது செழிப்பு அப்படின்னா ஞானம் சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜகா என்று சொல்லும்படியான ஆத்ம குணங்களாகட்டும், திருமேனியில இருக்கக்கூடிய அவனுக்கு சௌந்தர்யம் லாவண்யம் என்று சொல்லும்படியான திருமேனியினுடைய குணங்களாகட்டும், இதெல்லாம் நன்றாக விளங்கி நிற்கக்கூடியதாக ஆயிற்று. எப்ப விராட்டியினுடைய சம்பந்தத்தாலே, இராட்டி சம்பந்தம் இருக்கிறதேதான் இதெல்லாம் நன்றாக சோதிக்க தொடங்குகிறது. அழ்வார் சொன்னாரே, திருக்கண்டேன் முதல்ல திருக்கண்டேன், அவன் சம்பந்தத்தால என்ன அதுக்கப்புறம், பொன்மே நீ கண்டேன் திகழு மறு கண் அணி நிறமும் கண்டேன் என்று அங்க காண்பிக்கிறார். அத போல இங்க எம்பெருமானுடைய
திவ்ய தேஜஸ்ஸானது அவனுடைய ஆத்ம குணங்கள் என்ன, திருமேனி குணங்கள் என்ன, எல்லாம் பிரகாசிக்க தொடங்குகின்றன என்று காண்பிக்கிறார். அப்ப பிராட்டியானவள் தான் தழுவ தொடங்குகிறச்சே எம்பெருமானுடைய திருமேனிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னா, அதனால ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தத்தான் மிகுதியாலே பகவான் நான்கு திக்குகளிலேயும் அதனுடைய தன்னுடைய திருக்கரங்களை படைத்தெடும்படியாக செய்கிறான்னு காண்பிக்கிறார். பகவான விருட்சம்னு சொல்லலாமான்னா, ஏற்கனவே நிறைய பிரமாணங்கள் அவனை விருட்சம்னு சொல்லியிருக்கேன். என்று வேதமே சொல்லி காண்பிக்கிறது. என்று சொல்லும்படியானவனாகவும் வாசுதேவ பருச்சாயா என்று பல பிரமாணங்கள் அவனை ஒரு விருட்சமாக காட்டுகிறது. அப்படிப்பட்ட சாட்சாத் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் தான் கற்பக மரமாக பிராட்டியினுடைய ஒரு ஆலிங்கனத்தாலே எல்லா திக்குகளிலேயும் நன்றாக பரவும்படியானவனாக ஆகுகிறான் திருக்கரங்களை கொண்டு. அதற்கு மேலே பிராட்டியை வர்ணிக்கிறார். தன நயனகுளுச்சார புஷ்பிரேபா, எப்படிப்பட்டவளா இருக்கா பிராட்டியானவள், ஒரு கற்பக கொடியா இருக்கா. அந்த கற்பக கொடி அதுக்கு என்னென்ன இருக்கணும் கற்பக கொடின்னு சொன்னான் அப்படின்னு கேட்டா, அந்த கற்பக கொடியில நிறைய புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்க வேண்டும், அதோட மட்டும் இல்லாத கொத்து கொத்தாக இருக்க வேணும். அந்த புஷ்பங்கள்ல வண்டுகள் எல்லாம் நன்றாக மதுபானம் பண்ணி கொண்டு கிடக்க வேணும் இப்படின்னு அந்த கொடிக்கு உண்டான லட்சணங்கள் இருக்கிறச்சு. விராட்டிக்கும் அந்த லட்சணங்கள் பொருந்துமான்னு கேட்டா அவன் நன்றாக பொருந்துகிறதுங்கிறத காண்பிக்கிற. அதான் இங்க சொல்ற சன நயன குளிச்ச ஸ்வாரபுஷ்பிரேகா என்று காண்பிக்கிற. பூங்கொத்துக்கள் எல்லாம் அப்படி பூத்து நிற்கிறா போலே நிற்கக்கூடிய கொங்கையை உடையவளான பிராட்டியானவள் என்று வர்ணித்து, அதற்கு மேலே சொல்றாருங்க, நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கிறச்சே மலர்ந்த புஷ்பங்கள், இந்த மலர்ந்த பூ இருக்கு, அந்த பூவிலே மதுபானம் பண்ணுவதற்காக வண்டு வந்து அப்படி உள்ள உட்கார்ந்துருக்கு. இது கொடியில தெரியறது. அத போல பிராட்டியினுடைய திரு கண்கள் தாமரை தானே, அந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவளாக நிற்க, அந்த தாமரை போன்ற கண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வண்டு, அது கருவிழியானது வண்டாக நிற்கக்கூடியதாக காண்பிக்கிற. அப்படி இது எப்படி தெரியறதுன்னு சொன்னா, அந்த கற்பக கொடிக்குண்டான லட்சணங்களை உடையவளாக நிற்கிறாள். லக்ஷ்மி கல்பவல்லி, கல்பவல்லி லக்ஷ்மின்னு கொண்டாடுகிற, கற்பக கொடியாகிற லக்ஷ்மி பிராட்டி கற்பக கொடி போன்றவளாக நிற்கக்கூடியவள். ஏன்னா கொடிக்கும் அவளுக்கும் இருக்கிற சாமியம், கொள்கொம்பல்லாது கொடி பரவாது. பகவான் இல்லைன்னு சொன்னா பிராட்டி இல்லை, பகவானை பற்றியே நிற்பவள் பிராட்டி. அவளுக்கு பாரதந்திரியம் என்பது இயற்கையாக நிற்கக்கூடியது. ஏதோ என் கணவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் சொல்றத நான் கேட்டானும் என்று இந்த பாரதந்திரியத்தை வந்தேரியாக நான் எங்கேயோ வருவித்துக் கொண்டு கிடக்கிறேன் அப்படி இல்லாதபடி, என்றும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய பகவானுக்கு பரதந்திரப்பட்டவளான ஒரு சுவாவத்தோடு கூடியவள் இந்த கல்பவல்லியாகிற மகாலட்சுமி என்பது இந்த பண்ணன் உபமானத்தாலே நமக்கு நிரூபிதமாகிறது. அப்படிப்பட்ட கல்ப கொடியாக நிற்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார் மயி கடாட்சான் ரபயது அப்படின்னா, தேவதைய ஸ்தோத்திரம் பண்ண புகுந்தே மகாலட்சுமிய, எங்க தாயார ஸ்தோத்திரம் பண்ண புகுந்திருக்கக்கூடிய அடியேனை எப்பொழுதும் குளிர நோக்கி அருள வேணும், கடாட்சத்தாலே நிரப்பி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த கடாட்சம்னா என்ன அப்படின்னா, இதை பத்தி அழகா சங்கீத ரத்னாகாரம் என்கிற நூல சொல்லப்படுறது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடாட்சம்ங்கிறது இன்பம் பயக்குமாறு கருவிழிகள் இங்கும் அங்குமாக திரழுதலே கடாட்சம். இதனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்படியா இந்த உள்ள இருக்கக்கூடிய கருவிழிகள் இருக்கு, இங்கும் அங்கும் அப்படி திரழ்ந்து போச்சுன்னு சொன்னா, அப்படி நகர்ந்து நின்றதுன்னு சொன்னா அதற்கு பேர் என்ன, இதுதான் கடாட்சம். அதற்கு தகுந்தபடிதான் பிராட்டியினுடைய திருக்கண்களை அதுல இருக்கக்கூடிய கருவிழியில் கரு வண்டாக உமைத்தார் பட்டர்.
தன்னை எப்படி தன்னுடைய பிராட்டியினுடைய குளிர்ந்த கடாட்சத்தாலே தன்னை நிரப்பி அருள வேணும் என்று இந்த ஸ்லோகம் தன்னாலே அற்புதமாக பிரார்த்தித்து அமைகிறார். அப்ப தன்னுடைய திருமேனி சம்பந்தத்தாலே கற்பக குடியாகிற தன்னுடைய திருமேனியினுடைய சம்பந்தத்தாலே கடறுதல் கழுவுதல் அந்த கழுவுதலுடைய ஆரம்பத்தாலே பகவானுடைய திருமேனியானது மலர்ந்து மகிழ்ச்சி அடைந்து பல திக்குகளிலேயும் பனை தெழுந்திருக்கக்கூடிய கிளைகளையுடைய மரம் போலே பனை தெழுந்திருக்கக்கூடிய தன்னுடைய திருக்கரங்களை உடையவனாய் பகவான் மிகவும் விளங்கி நிற்க பிராட்டியானவள் கற்பகக்குடியாக அந்த கற்பகக்குடிக்கு இருக்கக்கூடிய பூங்கொத்துக்களை உடையதும் மலரிலே அமர்ந்து கருகிற பண்டை உடையதுமாக இருக்கக்கூடிய அந்த கொடி போன்ற பிராட்டியினுடைய திரு கொகைகளும் அதற்கு மேலே திரு கண்களிலே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியதும் இதனாலே நன்றாக செழிப்பை உடையவளான ரெவ்விகி என்கிற பதம் சென்றார் செழிப்பை உடையவளாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாச்சியார் லக்ஷ்மி கல்பக வல்லி கற்பக கொடி போன்ற அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் என் மீது தன்னுடைய குளிர்ந்த கடாட்சங்களை இரசையது புரிந்திருட வேணும் என்று ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ஸ்லோகம் தன்னாலே பிரார்த்தித்து அமைகிற நாமும் அந்த ஸ்ரீரங்கநாச்சாருடைய குளிர்ந்த கடாட்சத்தை பிரார்த்தித்து அமைவோமாக. ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயதே மேத்து பூயதே. ஸ்ரீ பராசர பட்டர் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஈயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.